தெரியாத மாதிரி நடக்கணுமே. என்னாச்சுங்க, எது கூப்பிட்டீங்க? யாரோ ஒரு பொறுக்கி என்ன டார்ச்சர் பண்றான். அப்படியா? யார் அவன், என்ன பண்ணா? ஏ இடுப்பு கிட்ட கைய கொண்டு வச்சானா? ட்ரை பண்ணா. அப்புறம் ஏ லிப்ஸ் கிட்ட வந்து முதட்ல மட்டும் கொடுத்தானா? ட்ரை பண்ணா. சரி, அதுக்கு அப்புறம் என்னாச்சு? அவன் அழுக்க கைய இப்படி கொண்டு வந்து ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா கேக்குறீங்க போலருக்கு. உங்களுக்கு தான் கண்ணு தெரியாதுல, நீங்க கண்ணல பார்த்த மாதிரியே எல்லாத்தையும் சொன்னீங்களா? அதா மேட்டர்ல நான் கொஞ்சம் இன்வால்வ் ஆயிட்டேன். நான் கண்ணால பார்க்கல, 6th சென்ஸால. என்னது? இந்த கண்ணால பார்க்கல, 6th சென்ஸால கண்டுபிடிச்சேன். சென்ஸ்னா என்ன? அது உங்ககிட்ட இல்லையே, உங்களுக்கு மட்டும் இருக்கா? அவன பார்க்காத வரைக்கும் இருந்துச்சு. உங்களை கண்ணாடி இல்லாம பாக்கும்போது நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க தெரியுமா? உன் கண்ணுக்கு அழகா தெரியுதுங்கிறதுக்காக என் வாழ்க்கையை இருட்டாக்கிக்க முடியுமா? அதுவும் கரெக்ட் தான், ஆனா உங்களை கண்ணாடி போட்டு பாக்கும்போது மாருதி 800க்கு வால்வோ பஸ்ஸோட கண்ணாடி வச்ச மாதிரியே இருக்கு. அதெல்லாம் சரி, இப்ப எங்க வண்டி வாட்டர் வாஷ்க்கு போகுதா? இதுல நீங்க குளிக்க போறீங்களான்னு கேட்டேன். ஆமா. சரி வாங்க, நானே உங்களை டோ பண்றேன், அதான் உங்களுக்கு சேஃப்டி. மாமா, வாட்டர் சர்வீஸ் அட வந்துருச்சு. வா, இப்படி வா, இப்படி திரும்ப. ரைட்ல பச்சை தண்ணி இருக்கு, லெஃப்ட்ல சுடு தண்ணி இருக்கு. ஓகே, சரி. I wish you happy servicing. முதல்ல கிளம்பு. இத புடி, அப்ப நான் கிளம்பறேன். சே, ஓ என்னடா பண்ற நீ? எங்க நிக்கிற? வெளிய போ. ஐ, உங்களுக்கு கண்ணு நல்லா தெரியுது. உன் பாடி ஸ்ப்ரே ஸ்மெல்ல வச்சு தான் நீங்க இருக்கறத கண்டுபிடிச்ச. சீ, இந்த ஆம்பளங்களே இப்படிதான் இடியட்ஸ். பொண்ணுங்கள பார்த்தா போதும், மிஸ்பிஹேவ் பண்ணுவீங்க. கெட் அவுட். ஆ, ஓகே ஓகே. ரேடியேட்டர் ரொம்ப சூடாயிடுச்சு, கொஞ்சம் கூலண்ட் வாட்டர் எடுத்து ஊத்திக்கமா. சீ, இது வரைக்கும் சீன்லாம் நல்லா இருக்குடா, அடுத்த சீனுக்கு அவனை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பாத்ரூம் சீன் மட்டும் கட்டு. இவன் கிட்ட டைரக்டர் டச் இல்ல, ரொமான்டிக் டச் இல்ல. உன் மைண்ட் வாய்ஸ கேட்ச் பண்ணிட்டேன். என் சினிமால ஆபாச காட்சிகள் கிடையாது, மூடிட்டு. பாத்தீங்களா? ஏதாவது புரிஞ்சுதா? இவன் என்னடா டைரக்டர்? என்னடா சொன்ன? இவன் என்ன டைரக்டர் தானாரு. பொண்ணு நல்லா இருக்கா? இப்ப எங்க இருக்கா? ஹைதராபாத்ல இருக்கானா? ஹைதராபாத்? ஆமாண்ணா. நாம எதுக்கு இங்க இருக்கணும்? போலாம். சரி வாங்க. அவன் ஷேப்பே மாறப்போது பாரு.
அவன் கண்டுபிடிச்சா நம்ம ஷேப்பியே மாத்திடுவாண்டி. அதுக்கு தான் போய் மெயின் ஆஃப் பண்ணு. அவ வர்த்தன மட்டும் அடிச்சா நம்ம மேல டவுட் வந்துராது. அப்படினா ஒன்னு பண்ணலாம். பக்கத்துல ரெண்டு தடியனங்க இருக்கானுங்கள அவனுங்களையும் நாலு சாத்து சாத்துவோம். அதுக்கு அப்புறம் தெரியும் உண்மையான கதகளி ஆட்டம். என்ன எனக்கு மோ நிலைமை தாண்டி எவனோ என்ன இறுக்கமா கட்டி பிடிச்சா இருக்குல முகம் தெரியல ஆனா இந்த சைஸ்ல இருந்தாண்டி எப்படி சைஸ் தெரிஞ்சது கமிட் ஐட்டம்டி சும்மா இருங்கடி உன் பிரச்சனை சொல்லிட்டு இருக்க என் பிரச்சனை யார்கிட்ட சொல்றது என்னாச்சு உன்னை யாரும் கட்டி பிடிக்கலையா ஏன் கட்டி பிடிக்கல எவனோ வந்து என் காலை கட்டி பிடிச்சோம் அவன் சைஸுக்கு உன் காலை தான் கட்டி பிடிக்க முடியும் டெஃபினட்டா அந்த குள்ள பையனா தான் இருக்கணும் உன்னை சுளுக்கெடுக்காம விட மாட்டேன்டா Hey cutie over there
அச்சா நான் இங்க எப்படி வந்த? எப்படி வந்தியா? உன் கையால என் கைய புடிச்சிட்டு ஒவ்வொரு அடியா மெல்ல மெல்ல எடுத்து வெச்சிட்டு அப்படி இப்படி வெக்கப்பட்டுட்டு எப்படி வந்தன கேட்டா எப்படிமா? கொஞ்சம் பய முடியா? எனக்குது பைத்தியமா? பார்ட்டில அத்தனை பேர் இருக்கும்போது உன்ன மட்டும் எப்படி கூட்டிட்டு வருவே? நான் பாட்டுக்கு பார்ட்டில டான்ஸ் ஆடிக்கிட்டே இருந்தேன். நீ தான் என்கிட்ட வந்து அவனோட நீ அழகா இருக்கன்னு சொன்னே. யார் அவன்? ஏவனா? அந்த சந்திரன். நட்டு கழண்டு போச்சுன்னு நினைக்கிறேன் உனக்கு. யாருக்கு நட்டு கழண்டு போச்சு? இப்படிதான் நீ ரியாக்ட் ஆன. கூட வா நான் ப்ரூவ் பண்றேன்னு சொன்னேன். என்ன செய்யறது? டெம்ட் ஆயிட்ட நானும் வந்துட்டேன். இப்போ சொல்லு அந்த சந்திரன் அழகா இருக்கானா இல்ல தன அழகா இருக்கானா சொல்லு. அவனா நானா? ப்ளீஸ் கத்தி பேசாதீங்க. யாராவது பாத்து போறாங்க. பாக்கட்டும். சாலமன் பாப்பாயாவ வெச்சு மிஸ்டர் வேர்ல்டா இல்ல மிஸ்டர் யுனிவர்ஸானு கேட்டுடுவோமா? சீ கொன்னுடுவான் போல இருக்கு. அந்த சந்திரனை விட நீ ரொம்ப அழகா இருக்க. சரியா பார்த்து தான் சொல்றியா? பார்த்தேன் சொல்றல்ல. சந்திரன்ல பாட்டில தெரியறாங்க. நிலாவுல பாட்டி வட சுடுறதெல்லாம் உனக்கு தெரியுதுனா அப்ப நல்ல கிளியரா உனக்கு கண்ணு தெரியுது இல்ல? வித்தவுட் ஸ்பெக்ஸ் சூப்பர்விஷன் 20 மெகாபிக்சல் கிளாரிட்டி. ஓகே. ஏதோ நீ அன்னைக்கு டீஸ் பண்ணதுனால தான் நானும் பதிலுக்கு டீஸ் பண்ணேன். உன்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு தான் கண்ணு தெரியாத மாதிரி ஆக்ட் பண்ணேன். நடந்தது எல்லாத்துக்கும் நான் சாரி கேட்டுக்கிறேன். I'm very sorry. இப்போ சொல்ல. நான் எப்படி இங்க வந்தேன்? உன்ன ஒரு கேங் கிட்னாப் பண்ணிட்டு வந்தாங்க. என்னையா? நான் நம்ப மாட்டேன். அப்ப பார்ட்டில டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்த நீ இங்க எப்படி வந்த? நீ தான் ஏதோ பண்ணிருப்ப. மயக்க இன்னும் உனக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். டான்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது என்ன நடந்ததுன்னு யோசி. என்ன எதுக்காக கிட்னாப் பண்ணனும்? யார் அவங்க? என்ன மோதாயே, எனக்கு என்ன தெரியும்? உன்னை காப்பாத்த வந்த பாரு, தப்பு என்னோட தான். நான் வரேன். தானா? ஃப்ரெண்ட்ஸ். ஆரம்பிச்சிட்டியா காதலுக்கு மரியாதையே? இந்த மாதிரி எல்லாம் லாக் பண்ணாதமா? என்ன மாதிரி கல்யாணம் ஆகாத பையன், உன்ன மாதிரி கல்யாணம் ஆகாத பொண்ணு இந்த மாதிரி கல்யாணத்துக்கு வருவோம். வந்துட்டு சும்மா இருப்போமா? வரசுக்கோ. திட்டி போ, சண்டை போட்டுக்கோ, ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவோம். அதுக்குள்ள கல்யாணமே முடிஞ்சிடும். கல்யாண பையனும் பொண்ணும் ஹாப்பியா அனிமுடுக்கு போயிடுவாங்க. நாமளும் ஊருக்கு போய் ஆகணும். ஆனா போறதுக்கு மனசு வராது. எதுக்கு? ஏற்கனவே நம்ம ரெண்டு பேருக்குள்ள கரண்ட் பாஸ் ஆயிருக்கும். நான் என் வீட்டுக்கும் நீ உன் வீட்டுக்கும் போகணும். ஆனா அடடா, கிருஷ்ணவேணியோட ஒரு பத்து நாள் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். நானும் தனாவோட ஒரு பத்து நாள் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். நீயும் யோசிச்சு வருத்தப்பட்டு பிரிஞ்சு போகணும். இந்த அவஸ்தை நமக்கு மட்டும் இல்லமா, இந்த மாதிரி கல்யாணத்துக்கு வர ஒவ்வொரு கல்யாணம் ஆகாத பையனும் கல்யாணம் ஆகாத பொண்ணும் இப்படி ஏதாவது வருத்தப்படுவாங்க. இது 1000 தமிழ் தெலுங்கு படத்துல பாத்துறேன். அதுலயும் நான் எதுக்கு அசராத டைப். அதனாலதான் முன்னாடியே சொல்றேன், இன்னையில இருந்து நீ எனக்கு ஹூவாரியூ, நான் உனக்கு ஹூவாரியூ. கரெக்டா? ஓகே. குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ்.